இன்டர்நெட்டை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண நினைக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சதா சொல்லி ரஷ்யா வந்து ஆகஸ்ட் 11 சொல்லிட்டு 12 அந்த தடுப்பூசியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நாங்க தான் வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சதா சொல்லி அந்த நாட்டோட அதிபர் விளாடிமிர் புதிர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும்னா எந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் அந்த தடுப்பூசியை தாண்டி இருக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம என்னதான் ரஷ்யா வந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டாலும் பல நாடுகள் கிட்ட இருந்து அந்த நாட்டுக்கு வந்து பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஆனா சில நாடுகள் வந்து அந்த தடுப்பூசியை வாங்க மறுக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும்னா அந்த தடுப்பூசியை வந்து எந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும்னா 3 விதமான ஸ்டேஜஸ் வந்து அந்த தடுப்பூசி தாண்டணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் 3 முடிஞ்சாதான் அப்ரூவலுக்கு வந்து சைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபேஸ் 1ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடுப்பூசியோட டோசேஜ் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 20-80 பேரை வந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த தடுப்பூசி வந்து போடுவாங்க. கரெக்டா டோசேஜ் வந்து கரெக்டா இருக்கா, அதிகமாகவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் போயிடக்கூடாது, கரெக்டான டோசேஜ்ல வந்து மனுஷனுக்கு வந்து அந்த தடுப்பூசி போடணும். சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டோசேஜ் அளவு செக் பண்றதுக்காக அந்த தடுப்பூசியை போடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மருந்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறதா அப்படின்னு பாப்பாங்க. ஏன்னா ஒரு தடுப்பூசியோடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் வந்தவங்களுக்கு வந்து அந்த தடுப்பூசி எதுவுமே பண்ணாது, நோய் வராதவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். ஸோ இதனால வந்து அந்த பாக்டீரியா வந்து ஈஸியா, பாக்டீரியாவும் சரி வைரஸும் சரி, ஈஸியா வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதால இந்த இதுக்காக தான் வந்து தடுப்பூசியை வந்து எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல அதே போல அந்த தடுப்பூசி வந்து கரெக்டா அது ஒர்க் பண்ணதா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துதா அப்படின்றது வந்து ஃபேஸ் 1ல வந்து செக் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதே போல 100 மக்களை வந்து கூப்பிட்டு வந்து அவங்களை வந்து கிட்டத்தட்ட வயது வாரியா பிரிச்சு, குழந்தைகள் அதே போல முதியவர்கள் இந்த மாதிரி வயது வாரியா பிரிச்சு அவங்களுக்கு வந்து அந்த டோசேஜ் அளவு வந்து கரெக்டா கொடுத்து அந்த டோசேஜ் அளவுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்களா, அவங்களுக்கு வந்து ஏதாவது பக்க விளைவுகள் ஏதாவது வருதா, அந்த தடுப்பூசியால எந்த சைடு எஃபெக்டும் வந்துடக்கூடாது. சோ அதையும் செக் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு 100-200 இந்த 100 மக்களை கூப்பிட்டு வந்து அதை செக் பண்ணுவாங்க. அதே போல அவங்க வந்து ஃபுல் அப்சர்வேஷன் வச்சு அவங்களுக்கு மருந்து வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குது, கரெக்டா அதோடைய ஒர்க்கை வந்து செய்யுதா, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கரெக்டா தூண்டுகிறதா அப்படின்ட்டு ஃபேஸ் 2ல வந்து செக் பண்ணுவாங்க. ஃபேஸ் 3ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதே போல 100 மக்களை விட்டுட்டு 1000 மக்களை கூப்பிட்டு வருவாங்க. அதாவது 100 மக்கள் வந்து பாஸ் பண்ணிட்டா, அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து முடிஞ்சு அவங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்ல, கரெக்டான டோசேஜ் அளவு வந்து இதுதான் அப்படின்னு செக் பண்ணிட்டு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா ஃபேஸ் 3க்கு கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1000 மக்களுக்கு வந்து இதை அந்த தடுப்பூசியை இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுடைய நிலைமைகளை வந்து சோதிச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தோன்றுகிறதா, இல்ல வேற ஏதாவது பக்க விளைவு ஏதாவது வருதா, டோசேஜ் அளவுலாம் கரெக்டா இருக்கான்ட்டு ஃபுல் அப்சர்வேஷன்ல வச்சு அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்ன டவுட் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா சில நாட்களை வந்து அவங்களை வந்து அப்சர்வேஷன்ல வச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஓகே இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு, இந்த வைரஸ்க்கான தடுப்பூசி இதுதான் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அலோன்ஸ் பண்ணுவாங்க. சோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இது 3 ஃபேஸையும் வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அப்ரூவல் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சவங்க அவங்க வந்து அந்த நாட்டுக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். சோ அந்த நாடு என்ன பண்ணா, ஓகே இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஓகே நீங்க வந்து இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த தொழிற்சாலையை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஓகே இந்த தொழிற்சாலை வந்து கரெக்டா இருக்கு, தடுப்பூசியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இது வந்து ஓரளவுக்கு கிளீனா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த தடுப்பூசியை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வழியை பார்ப்பாங்க. இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் தாண்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தடுப்பூசி வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. சாதாரணமா வந்து ஒரு தடுப்பூசி ரெடி பண்றது அப்படின்னா ஈஸியா வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் தாண்டிதான் வந்து அந்த தடுப்பூசி வந்து பாஸ் பண்ணி வெளியில வரணும். சோ அதனாலதான் வந்து இவ்வளவு நாள் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசி வந்து டிலே ஆயிடுச்சு. ஏன்னா சில தடுப்பூசிகள் வந்து இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 தாண்டிட்டு ஃபேஸ் 3 வரும்போது கோட் அவுட் இருக்கு. சில இது வந்து ஃபேஸ் 1ஏ வந்து தாண்டல, அந்த தடுப்பூசி எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ ரஷ்யா வந்து நாங்க வந்து ஃபேஸ் 3 எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம், நாங்க ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம், எல்லாருக்குமே வந்து அந்த தடுப்பூசி வந்து ஒழுங்கா தான் ஒர்க் ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அந்த அளவுக்கு அதிகப்படுத்திருக்கு அப்படின்ட்டு ரஷ்யா வந்து சொல்லியிருக்கு. ரஷ்ய நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இதை வந்து ஃபுல் அப்சர்வேஷன்ல வச்சு இந்த தடுப்பூசியை வந்து செக் பண்ணிருக்கோம், எல்லா டெஸ்டுமே வந்து இந்த தடுப்பூசிக்கு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய மகளுக்கும் நான் வந்து இந்த தடுப்பூசி போட்டிருக்கேன். இந்த தடுப்பூசி போடும்போது என் மகளோட வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா 100°C பேரன்ஹீட் வெப்பநிலை வந்து என் மகளுக்கு இருந்துச்சு. ஆனா தடுப்பூசியை போட்ட சில நாட்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிருச்சு. சோ இதனால வந்து இந்த தடுப்பூசி வந்து 100% வந்து சேஃப் தான், அதே போல இது வந்து ஃபுல்லாவே தயாராயிருச்சு அப்படின்ட்டு அந்த நாட்டோட அதிபர் சொல்லியிருக்காரு. அந்த நாட்டோட அதிபர் விளாடிமிர் புதின் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த மருந்தை வந்து ஜூன் 18 இருந்தே செக் பண்ணிட்டு இருக்கோம், இப்பதான் இதுக்கான ஃபுல் டெஸ்ட்டும் முடிஞ்சு இந்த தடுப்பூசி வந்து தயாராயிருக்கு.
இந்த டெஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 38 பேருக்கு வந்து நாங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்கள ஃபுல் அப்சர்வேஷன்ல வச்சிருந்தோம். ஜூன் 18ஆம் தேதியில இந்த டெஸ்ட் ஆரம்பிச்சு ஜூலை 15ஆம் தேதி வந்து ஒரு குரூப் வந்து நாங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். அதே போல ஜூலை 20ஆம் தேதி வந்து நாங்க ரெண்டாவது குரூப் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்ப அவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விளாடிமிர் புதின். அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த தடுப்பூசி வந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி வந்து இவங்க தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கல. ஏன்னா வந்து கொரோனா வைரஸ் எல்லாம் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால இவங்க வந்து மேலிருந்து வர பிரஷரால அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாம குயிக்கா அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கணும்ட்டு இதை வந்து சோதனை பண்ணி இது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த நாடு வந்து அறிவிச்சிருக்கு. இது வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை, ஏன்னா நிறைய சைட் எஃபெக்ட் வந்து வரும். அதே போல ஒரு தடுப்பூசி வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இந்த மூணு ஃபேஸ்லயும் வந்து அவங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஆனா இந்த தடுப்பூசி வந்து ஃபேஸ் த்ரீக்கு கொண்டு போனதா எங்களுக்கு சுத்தமா தெரியல. ஃபேஸ் த்ரீல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை வந்து இவங்க டெஸ்ட் பண்ணணும். ஆனா இவங்க வந்து ஃபேஸ் த்ரீயை செக் பண்ண மாதிரியே தெரியல. வெறும் 38 பேரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இந்த தடுப்பூசி ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு மற்ற நாடுகளுக்கு அறிவிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு சுத்தமா புரியல அப்படின்ட்டு மற்ற நாடுகள் வந்து இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. WHO World Health Organization இவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து ஃபேஸ் ஒன்னுக்கான ரிசல்ட் ஆன சர்டிபிகேட் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணல, இவங்களை வந்து நம்புறது வந்து அவ்வளவு வந்து அக்யூரேட்டா இருக்காது அப்படின்ட்டு WHOவே வந்து அவங்களுக்கு மேல வந்து குற்றச்சாட்டு வைக்குது. இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் தான் வந்து ரஷ்யா மீது வந்து மற்ற நாடுகள் வைக்குது. இவங்க வந்து ஒரு காம்படிஷனுக்காகவே வந்து இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு மற்ற நாடுகள் வந்து இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாப்பா கண்டிப்பா வந்து இவங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மருந்து தான் ரஷ்யா கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து தடுப்பூசி வந்து யார் கொடுத்தாலும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட டெத்து வந்து நம்ம சந்திச்சிட்டோம், நிறைய பேர் வந்து மக்கள் தொகையை வந்து நிறைய நாடுகள் இருந்துச்சு, நிறைய நாட்டோட வளர்ச்சியை வந்து இந்த வைரஸ் வந்து சுத்தமா அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வருங்காலத்தில் வந்து இந்த தடுப்பூசி வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தும். கண்டிப்பாக வருங்காலத்தில் இந்த சார்ஸ் வைரஸாக இருக்கட்டும் இல்லை கொரோனா வைரஸாக இருக்கட்டும், இதுகிட்டேருந்து தப்பிக்கிற ஒரு தடுப்பூசி இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இதுவாக இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சைனா காரணம் தான். அவனுக்கு மட்டும் சும்மா இல்லாமல் அதை இதை சாப்பிட்டுட்டு ஒரு வைரஸை உருவாக்கி விட்டுருக்காங்க. இப்போ புதுசு புதுசாக இதை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நியூஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அந்த தடுப்பூசி வந்து எந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்திருக்கு, ஓகே இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திலாம் இது பண்ணுதா அப்படின்னு சொல்றது பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும். அதே போல இந்த ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, வந்து இந்த தடுப்பூசி வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம்னா, எங்க நாட்டில் இருக்கிற டீச்சர்ஸுக்கும் அதே போல மற்ற இருக்கிற டாக்டர்ஸுகளுக்கும் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுக்கான ரிசல்ட்டை நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இதை வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் இதை எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் மாதத்துலேருந்து இதுக்கான ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரஷ்யா வந்து சொல்லியிருக்கு. இதில் கிட்டேருந்து மற்ற நாடுகள்கிட்டருந்து சில பாராட்டுகள் வந்ததில்லை, அவங்களாம் வந்து ஓகே பா நீங்கள் எப்போ கொடுத்தாலும் ஓகே சீக்கிரமாக கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்ட்டு மற்ற நாடுகள் சொல்லியிருக்கு. இந்தியாவும் வந்து நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக தான் இருக்கும், ஏன்னா எங்கள் நாடுகள் வந்து அதிகமான கொரோனா வைரஸ் டெத்து வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே இந்த கொரோனா வைரஸ் நம்மளுடைய நாட்டை விட்டு போனாலே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நிறைய உயிர் எண்ணிக்கையை வந்து இது வாங்கிடுச்சு. இந்த தடுப்பூசி வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்தாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் வேற வழியில் நமக்கு இந்த தடுப்பூசியை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் அந்த தடுப்பூசி வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. வருங்காலத்தில் வந்து எப்படி தெரியும், ஒரு 1-2 மந்த்ல வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்பட்டிருக்கு அதான் சொல்லியிருக்காங்களே டாக்டர் டீச்சர்ஸ்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ரிசல்ட்டை பார்த்து தான் எப்படி இந்தியா வாங்கும், இந்தியா வாங்குறதுக்காண்டி இருக்கிற மக்கள் தொகை வந்து பாதியாக போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த தடுப்பூசியை வாங்கி இந்தியா யூஸ் பண்ணிச்சுன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். சி நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.